ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பில் யார் வந்து உட்கார போகிறா அப்படிங்கிற பேச்சு இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ரஷ்யா ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று செஞ்சுருக்கு. செங்கடலை ஆளுவதற்கான ஃபுல் கீயை அப்படியே ரஷ்யா எடுத்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், பதிலுக்கு ஈரான் திருப்பி தாக்குதலை நடத்துமா? இதற்கான பதிலாக ஐஆர்ஜிசி மற்றும் ஈரானுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எர்டகன் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக போரில் களமிறங்க போகிறார்னு வரக்கூடிய செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவை தாண்டி லெபனானுடைய அரசையும் வம்புக்கு இழுத்திருக்கிறது. ஈரானையும் பிடிச்சி இழுத்திருக்கு. இந்த பக்கம் ஹவுதிகளையும் விட்டு வைக்கலை. தொடர்ச்சியாக செங்கடல் ஏரியாவில் இஸ்ரேலால் ஒரு சின்ன நூலை கூட அசைக்க முடியாத அளவிற்கு ஹவுதிகள் ஆடக்கூடிய ஆட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமைங்கிறது அமெரிக்கா கிட்டேயே இல்லைங்கிறது தான் ஊர்ஜினமானது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா கோபம் கொப்பளிச்சு கடைசியாக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ஏரோப்ளேன் வழியாக ஹவுதிகளுடைய அந்த ஆயுத தொழிற்சாலை மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் மட்டும்தான். அதை மட்டும்தான் அவங்களால் செய்ய முடிஞ்சதே தவிர அமெரிக்காவால் கப்பல்களை காப்பாற்றி ஒரு நல்லதொரு காவலனாக இருக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியலை. செங்கடல் ஏரியாவில் ட்ராவல் பண்ணக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஷிப்புகளை அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் வழிமுறித்து அவங்கள ரெண்டு கப்பலை டோட்டலாக கடலுக்கு அடியிலேயே தள்ளிவிட்டாங்க ஹவுதிகள். அது மட்டுமல்ல, ஒரு ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி ஹவுதிகள் ஆடக்கூடிய ஆட்டத்தை தடுத்து நிறுத்துவோர் அப்படிங்கிறது யாரும் இல்லை. அப்போது அமெரிக்காவுக்கே சிம்ம சுப்பனமாக ஹவுதிகள் அப்படிங்கிற பழங்குடிகளால் எப்படி இவ்வளவு தூரம் சாதிக்க முடிஞ்சதுங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும். அதுக்கான பதில் தான் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கான இந்த சேட்டலைட் இமேஜஸ் அவ்வப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது. எந்த கப்பல் எந்த இடத்துக்கிட்ட வருது, எப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரஷ்யா வந்து கிளியராக தனது மேப்பில் சேட்டலைட் இமேஜ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்திற்கு பிறகு வந்து ரஷ்யா ஹவுதிகளுக்கு தொடர்ச்சியாக உதவுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாகுது. உளவு ரிலேட்டடான தகவல்களையும் எந்த நேரத்தில் எந்த இராணுவ தளங்கள் மீது உங்கள் அட்டாக் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் ரஷ்யா இப்போது தகவலாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக ஹவுதிகள் தொடர்ச்சியாக வெற்றி கணியை பறிப்பதற்கான பின்புலமாக இருப்பது ரஷ்யா என்பது ஊர்ஜினமாக தெரிகிறது. ரஷ்யா இந்த போருக்குள்ள சத்தமே இல்லாமல் நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் சிரியாவில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா இன்னும் திருப்பி அடிக்காமல் இருப்பது பெரிய அளவிலான சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. புட்டின் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் சத்தமே இல்லாமல் இஸ்ரேலை விட்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கும். பொறுத்தார் பூமியால் வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புட்டின் சாதிக்க நினைப்பது என்ன மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அப்படிங்கிறது மில்லியன் டாலர் க்வெஸ்சன் மார்க். இஸ்ரேல் ஈரான் மீது அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியது அப்படின்னு அவங்க சைடில் நாங்கள் இலக்கு வைத்ததை அடைந்து விட்டோம்னு இஸ்ரேல் சைடில் சொல்கிறாங்க. ஈரான் வந்து இதுக்கு பேர் ஒரு தாக்குதலே கிடையாது, சும்மா ஜுஜிபி அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேரும் சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்தில் ஈரானுடைய தலைவர்கள் ஈரானை நேசிக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்கல்ல, அதுவும் சவுதி, துருக்கியினுடைய அதிபர் எர்டகன், இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எகிப்து, ஜோர்டான் மன்னர், இவங்க எல்லாருமே கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போது எர்டகன் என்ன செய்ய போகிறாரு? துருக்கியினுடைய எர்டகன் அவர் பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகுவதற்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நாட்டின் மீதே குர்ஷ் படையினரை விட்டு பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நிகழ்த்தினாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க துருக்கியினுடைய அதிபர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி. அவர் ஆர்மி உடையோடு வலம் வரக்கூடிய காட்சிகள் இப்போது வெளியாகிருக்கு. சாதாரணமாக துருக்கியினுடைய அதிபர் வந்து எப்பயுமே வந்து கோட் ஷூட் தான் போட்டிருப்பார்.
அவர் ஆர்மி உடை தரித்து இருக்கக்கூடிய காட்சிகள் இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இஸ்ரேலுக்கு எதிராக தனது வாளை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா அவர் இன்னும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நம்மளாக சொல்ல முடியாது. ஸோ அவருடைய அந்த உடைதரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளமாக பார்க்கப்படுது. போருக்கு அவர் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு, அது இஸ்ரேலுக்கு எதிராகவா அப்படிங்கிற கொஸ்டினுக்கான பதிலை வந்து அவர் தான் ஆன்சர் சீட்டில் ஃபில்லப் பண்ணணும். அடுத்ததாக இன்னொரு பக்கம், நாலு பேர் பலியாயிருக்காங்க ஈரானில், ரெண்டு பேர் தான் இறந்து போயிருக்காங்கன்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க, இப்போது நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அப்போது எங்களுடைய நாட்டினுடைய வீரர்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லப்படக்கூடிய ஈரான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஸ்புல்லாவை தூண்டிவிட்டு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதிகளில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த ஏழு வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஃபைல் ஆயிருக்கு. ஒரு ட்ரக்கு வந்து இஸ்ரேலுடைய மிக முக்கியமான தெருக்களில் போய் 24 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது யார் செஞ்சாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்னும் வெளியாகலை. இது ஒரு புறம் இருக்க, ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை அடிச்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் ஈரானை அடிச்சுக்கிட்டு இருக்கு, பதிலுக்கு சிரியா மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஹவுதிக்கள் சத்தமே இல்லாமல் செங்கடலை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரஷ்யா உதவி பண்ணுதுங்கிறத வரைக்கும் சொல்லியாச்சு. காசாவில் இன்னமும் போர் நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படையினர் தினந்தோறும் மக்களை கொல்லக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 22 பேர் வந்து பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுவும் வந்து ஐடிஎஃப் வீரர்கள் அவங்கள தேவையில்லாமல் சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க கையில் எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது. நிராயுதபாணியாக சாப்பாட்டுக்கே வந்து அந்த வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த சாப்பாட்டுக்காக ஏங்கி நிற்கிறாங்க. எய்டு பொருட்களுக்காக அப்படிப்பட்ட மக்கள் மீது துப்பாக்கியை வைத்து சுட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல்காரங்க. இந்த வேலையை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனத்தை தெரிவித்து வருகிறதுங்கிற செய்தியோடு நிறுத்திக்கலாம். இப்போது ஹிஸ்புல்லா தனது அடுத்த கட்ட ரிப்போர்ட்டாக வெளியிட்டுருக்கு. அது ஈரான் சொல்லி ஹிஸ்புல்லா இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட வச்சுருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டுங்கிறது, மறுபடியும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தாதீங்க, உங்களுக்கு பெரிய அளவிலான சேதம் ஏற்படலை, பத்தாவதுக்கு ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் வந்து இந்த அட்டாக்கே நடத்திருக்கீங்க, அதற்கான டாப் சீக்ரெட் வந்து ஏற்கனவே ஆக்சியஸ்லையும் வெளியாச்சு, நம்ம பிரசாத் சிக்னேச்சர்லையும் ரிப்போர்ட்டாக நேற்று பணம் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைச்சவங்க இல்லைங்கிறத காட்டிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய போர், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கட்டமாக வந்து ஹிஸ்புல்லாவை வச்சு தூண்டி விடுறாங்க ஈரான். என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய 25 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு இருக்கிறது. இது நகரியா உட்பட 25 இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்க, நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோன்னு ஹிஸ்புல்லா இப்போது இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியேறுவாங்களா, இல்லை பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்களா, அந்த பங்கருக்குள்ளேயும் தாக்குதல் நடத்த முடியுமா ஹிஸ்புல்லாவால், ஏற்கனவே நெதன்யாகுவினுடைய வீடு வரைக்கும் ட்ரோன் வந்து பறந்து வந்திருக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அயன்டோம் செயல்பாடு அப்படிங்கிறது கேள்விக்குறி, தாடி ஏவுகணுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், பாதுகாப்பானது அப்படிங்கிறது தெரியல, இஸ்ரேல் மக்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு திரியிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனால் இஸ்ரேலில் பொருளாதார மந்தநிலை, பொருளாதார தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்கனவே தொடங்கிருச்சு. 85 வயது கமினி அவர்களுக்கு, அவருக்கு அடுத்து யார் அந்த பொறுப்பில், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் பொறுப்பில் போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. முஸ்தஃபா கமினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய மகன், அவர் தான் அடுத்த கட்டமாக ஈரானுடைய தலைவர் பொசிஷனில் உட்கார போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இப்போது அந்த தகவலை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கமினி அவர்களுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, அதே நேரத்தில் அவருக்கு உடல்நிலையும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருளாக இப்போ மாறி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வயது முதிர்ச்சி அதை அடைஞ்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அவங்க தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கான வேலையை, அவரை தயார்படுத்துறதுக்கான வேலையிலையும் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு. இதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது, அதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். 1989 இருந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்து வரக்கூடியவர், இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஏகப்பட்ட விளைவுகளை மக்கள்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்கு, அவங்க மனசுலையும் ஏற்படுத்தியிருக்கு. பெரிய அளவிலான வேலைகளை ஈரானுடைய சுதந்திரத்துக்காகவும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காகவும் அவர் ஏகப்பட்ட முடிவுகள் எடுத்திருக்காரு. அந்த முடிவுகள் எல்லாமே அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்களாக பார்க்கப்படுது.
ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ஏர்பேஸ் மிலிட்ரி அந்த ஏரியா மீது தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மிலிட்ரிக்கான ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையினுடைய கட்டிடங்கள் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய பகாரி, அவர் யாருன்னா ஐஆர்ஜிசியினுடைய ஜென்ரல், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எப்போ வேணாலும் நாங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா எங்களுடைய 4 வீரர்களை அவங்க கொலை செஞ்சுருக்காங்க, பதிலடி நாங்கள் நிச்சயமாக தருவோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து இதோடு இஸ்ரேல் நிறுத்திக்கணும் தன்னோட வேலையை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒருத்தருடைய பேச்சு வந்து போரை ஆரம்பிக்கிறதுக்கான வழியாக இருக்குது, பிரசிடெண்டுடைய பேச்சு இதோட முடிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்குது, கமினி அவர்களுடைய பேச்சு நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் போர் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் கமினி அவர்களுடைய ஸ்பீச் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தெரியுது. சுதந்திரம், டூ ஸ்டேட் பாலிசி, பாலஸ்தீனுடைய விடுதலை மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கான இறுதி தீர்வாக இருக்க முடியும். அடுத்ததாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். யக்யா சின்வாருடைய லெட்டர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவர் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம், அதை பற்றிய விஷயங்களை இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.